இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குரூப் ஃபோர் தேர்வு குறித்து தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குரூப் ஃபோர் தேர்வு கொரோனா பாதிப்புக்கு பிறகு மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் உட்பட மொத்தமாக 7138 காலிப்பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. தேர்வுக்கான அறிவிக்கை கடந்த மார்ச் 30 வெளியிடப்பட்டது. தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஏப்ரல் 28 கடைசி தேதியாகும். இன்னும் 2 வாரங்கள் கூட இல்லை. எழுத்துத் தேர்வானது ஜூலை 24 காலை 9:30 முதல் நண்பகல் 12:30 வரை நடைபெறும். குரூப் ஃபோர் தேர்வுக்கு விண்ணப்பிக்க தேர்வர்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதுவரை 700,000 மேற்பட்ட தேர்வர்கள் விண்ணப்பம் செய்துள்ளனர். இணையதளம் வாயிலாக எந்த நேரமும் விண்ணப்பம் செய்யலாம் என்பதால் விண்ணப்பிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது. 15,000+ மேற்பட்டோர் தேர்வுக்கு விண்ணப்பம் செய்யலாம் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கணித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக பிரிக்கப்பட்ட மாவட்டங்களில் அடங்கியுள்ள தாலுகாக்களை தேர்வு மையங்களாக தேர்வாணையம் அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு, தென்காசி மாவட்டங்களில் அதிகபட்சமாக 8 வட்டங்களும், மயிலாடுதுறை, திருப்பத்தூரில் குறைந்தபட்சமாக 4 வட்டங்களும் தேர்வு மையங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குரூப் ஃபோர் தேர்வுக்கு விண்ணப்பிக்க 10 நாட்களே அவகாசம் உள்ளன. கடைசி நேர இணையதள நெரிசல் சிரமங்களை கருத்தில் கொண்டு இப்பொழுதே தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டுமென தேர்வர்களை அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரூப் ஃபோர் தேர்வுக்கு விண்ணப்பிக்க பார்த்தீங்கன்னா இன்னும் 10 நாட்கள் தான் உள்ளது. இதுவரை தேர்வுக்கு அப்ளை பண்ணாமல் இனிமேல் அப்ளை பண்ண நினைக்கிறவங்களாம் உடனடியாக அப்ளை பண்ணுமாறு டிஎன்பிசி அறிவித்துள்ளது. இதற்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 10 தினங்கள் தான் இருக்கிற காரணத்தினால தேர்வுக்கு கடைசி நேரத்தில் அதிகமானவர்கள் அப்ளை பண்ணும்போது அந்த வெப்சைட் சரியாக ஒர்க் ஆகாது. இதனால் பார்த்திங்கன்னா அதிகமானவர்களால் தேர்வுக்கு சரியாக அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணாதவங்களாம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் தவிர்ப்பதற்காக தான் டிஎன்பிசி தற்போது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதவங்களாம் இப்போயே அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.